அடுத்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் 45 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் 45 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் 45 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் மொத்தம் 45 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளதாக உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். திருச்சி மாநகர காவல் ஆணையராக சத்யபிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 45 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக பிரவீன்குமார் அபிநயு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை காவல் ஆணையராக நரேந்திரன் நாயர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாநகர காவல் ஆணையராக சத்யபிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 45 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 45 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக பிரவீன்குமார் அபிநபு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை காவல் ஆணையராக நரேந்திரன் நாயர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் திருச்சி மாநகர காவல் ஆணையராக சத்யபிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 27 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி உத்தரவு பிறப்பித்து இருக்கின்றனர். 45 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் 27 IPS அதிகாரிகளுக்கு உயர்வு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாநகர காவல் ஆணையராக பிரவீன்குமார் அபிநபு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை காவல் ஆணையராக நரேந்திரன் நாயர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சி மாநகர காவல் ஆணையராக சத்யபிரியா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் 27 IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.